வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் தானாகவே முளைக்கும் அரிய வகை மூலிகையான இரண்டு கேரிகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆய்எஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த செடி உங்கள் தோட்டத்தில் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே போச்சு அதே போல் தான் இந்த வீடியோவும் இந்த செடியை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க அது தேவையில்லாத செடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி போட்டிருப்பீங்க ஆனால் அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த செடி எப்படி இருக்கும் சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே okay, முதல்ல நம்ம பார்க்குறது சிறு பசலைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு நம்ம பருப்பு கீரை மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து பருப்பு கீரை கிடையாது சரிங்க அந்த பருப்பு கீரைக்கும் இதுக்கும் எப்படிங்க நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை வந்து ஹைட்டாக வளரும் இது வந்து தரையிலிருந்தே படர்ந்து வரும் எப்போ முளை விடுதோ அப்போ இருந்தே வந்து படர ஆரம்பிச்சிடும் ஆனால் ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு சேமாக தான் இருக்கும் ரெண்டுமே வந்து எல்லோ கலரில் தான் வந்து பூ வைக்கும் இது வந்து வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி இது வெள்ளை கலர்லேயும் பூ பூக்கும் மஞ்சள் கலர்லேயும் பூ பூக்கும் பருப்புக்கீரையோடைய இலைகள் பார்த்தீங்கன்னாக்கா பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் இதோடைய இலைகள் பார்த்திங்கனாக்கா சின்னதாக இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது தான் வந்து பருப்பு கீரை இது பார்த்திங்கன்னா மரம் போல் ஹைட்டாக வளரும் நான் ஏற்கனவே நான் பருப்புக்கீரையை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இதோடைய இலைகளை பாருங்கள் இது வந்து பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் அதுவே இந்த சிறு பசலைக்கீரை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சின்னதாக இருக்கும் இலைகள் அதே மஞ்சள் கலர் பூக்கள் தான் பூக்கும் அதே மாதிரி தான் வந்து இலைகள் இருக்கும் ஆனால் வந்து இப்போ பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள் சின்னதாக இருக்கும் தரையில் படரும் சரி இப்போ இதோடைய அமைப்புகளை நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த கீரையை உங்கள் தோட்டத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிடுங்கி போட்டுறாதீங்க இது பருப்பு கீரையும் கிடையாது ஆனால் இது வந்து சிறு பசலை இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதனுடைய தண்டு இலை இது வந்து நீர் சத்து உடையது இது வந்து விதைகள் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கருப்பாக அந்த கணுக்களுக்கு இடையில் பூ பூத்து பார்த்தீங்களா கருப்பு கலரில் இருக்கும் விதைகள் இதில் வந்து விட்டமின் ஏ சி பி அப்புறம் மினரல்ஸ் அப்புறம் மக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் இவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது இது வந்து உடலுடைய சூட்டை வந்து தணிக்கக்கூடியது அடுத்தது மலச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குங்க இரும்பு சத்து வந்து அதிகம் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான கீரை இது வந்து கண் பார்வையை வந்து சரி செய்து சிறு குழந்தைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது வந்து உதவுது சிறுநீர் சம்பந்தமான நீர்க்கடுப்பு அந்த நீரடைப்பு இதெல்லாம் வந்து போக்கும் பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டீங்கனாக்கா அவங்களுக்கு பசியின்மை போய்ட்டு பசி வந்து நிறையா எடுக்கும் அதேமாரி செரிமான வளர்ச்சி வந்து இதில் அதிகம் விந்து ஒரு சில பேருக்குலாம் சுரக்கலை அப்படின்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து விந்து அனுபவம் வந்து விந்துக்களை வந்து சுரக்க வைக்கிற ஒரு சக்தி வந்து இதுக்கு இருக்குது அப்புறம் பித்தம்லாம் இருக்குது பார்த்திங்களா பித்தத்தால் நிறைய பேர் வாந்தி எடுப்பாங்க காலையில் எழுந்த உடனே பித்தத்தாலை வாந்தி வரும் அவங்களுக்கெல்லாம் வந்து இது சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வாந்தி வந்து வர பிரச்சனை இருக்காது பித்தம் வந்து போக்கும் அடுத்தது பெண்களுக்கு வந்து பால் சுரக்கும் அதாவது தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பால் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் பால் சுரக்கிற தன்மை வந்து இந்த கீரையில் இருக்குது ரொம்ப 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 குளிர்ச்சியான கீரைங்க இது அதனால் ரொம்ப குளிர் குளுமை உடம்பு உள்ளவங்க வந்து அதிகம் எடுத்துக்காதீங்க எடுத்துக்கலாம் அதிகம் எடுத்துக்காதீங்க இது எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு கீரையை எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதே போல் பருப்பு வச்சே சமைக்கலாம் அப்புறம் மற்ற கீரைகள் இருக்குது பார்த்திங்களா அதோட சேர்த்து வச்சும் நம்ம சமைக்கலாம் சூப்பு கூட நம்ம வந்து இது சாப்பிடலாம் இந்த வீடியோ நான் எதுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த கீரை வந்து ஏதோ ஒரு களைச்செடி அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுடுறாங்க இனிமேல் வந்து அந்த தப்பை செய்யாதீங்க இந்த கீரையில் அவ்வளவு நன்மைகள் அதாவது இயற்கை தந்த வரம் அப்படின் தான் சொல்லுவோம் அதாவது வளர்க்காம தானாகவே முளைக்கக்கூடிய ஒரு கீரை இது உங்கள் வீட்டுத் தோட்டத்துலேயோ அல்லது மாடி தோட்டத்துலேயோ கண்டிப்பாக இருக்கும் அதனால் இனிமேல் இதை வந்து பிடுங்கி போட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த கீரையை பற்றி பார்த்தாச்சு இன்னொரு அதே பசலை குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு கீரையை பற்றி பார்க்கலாமாங்க இந்த கீரை பேர் தாங்க தரப்பசலி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது சிறு பசலை அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது செம்பசலி பாறை பசலி சுனை பசலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது இது செம்மண் மணல் பாங்கான இடத்துல விவசாய நிலங்களில் இருக்கும் யாராவது கிராமத்தில் இருந்துருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த கீரையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா நம்ம வயல்வெளிகளில் அதிகமாகவே வந்து முளைச்சிருக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப 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 சின்ன இலைகள் உடைய ஒரு கீரை அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த கீரை தாங்க இது நம்ம மாடி தோட்டம் வீட்டுத் தோட்டத்தில் எல்லாருக்குமே வளரும்னு சொல்ல முடியாது நம்ம தொழு ஊரெல்லாம் வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு இது வந்து வளரும் அதேமாரி தோட்டத்து மண் எடுத்து போடுறவங்களுக்கு வளரும் இது ஒரு மற்ற கீ அந்த கீரையை போல் எல்லா இடத்துலையும் இருக்காது ஆனால் பார்த்துக்குங்க இந்த கீரையும் உங்கள் தோட்டத்துலேயும் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் இது இதோடைய அமைப்பை பற்றி பார்த்தலாம் இது வந்து தரையோடு தரையாக ஒட்டி வளரக்கூடிய ஒரு கீரை அதாவது பா இதை பிடுங்கணும் அப்படின்னாக்கா மண்ணோட சேர்த்து தான் வரும் இதோடைய தண்டு இதோடைய இலைகள் இது எல்லாமே வந்து சேர்த்து தான் நம்ம கடைஞ்சி சாப்பிட்ணும் இது புளிப்புத்தன்மையுடைய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் இது விட்டமின் சி வந்து அதிகம் இருக்குது உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் வந்து இதில் வந்து நிறையவே இருக்குது அடுத்தது எலும்பு வளர்ச்சிக்கு வந்து யூஸ் ஆகுது நோய் எதிர்ப்பாற்றில் வந்து இது வந்து தருது அடுத்தது குடல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது புண்ணு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சரி செய்யுது இதை வந்து துவையல் அரைச்சி கூட நம்ம வந்து சாப்பிடலாம் மற்ற கீரையோடு கலந்து வந்து சாப்பிடலாம் இது சின்னதாக இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு செடி எடுத்துன்னு வந்து வச்சோம் அப்படின்னாக்கா இது அப்படியே ஃபுல்லாக படர்ந்து போயிடும் இது எப்படி வளர்க்கலாம் இருக்கிறவங்க ஓகே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க உங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயசான பாட்டிங்கெலாம் இந்த மாதிரி ஒரு கூறு போட்டு இதை கீரையை வச்சுருப்பாங்க இதை வந்து விட்டுறாதீங்க அவ்வளோ மருத்துவமனைகள் இருக்குது இதை வாங்கிட்டு வந்து எப்படி இருந்தாலும் அதில் வேர்கள் வந்து இருக்கும் அப்படியே மண்ணில் போட்டு கொஞ்சம் மண்ணை மூடி விட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இது பாட்டு காடு போல் வளர்ந்து வரும் அதுவும் இந்த சீசனில் வந்து நல்லாவே வந்து வளர்ந்து வரும் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சத்து வந்து நிறையா இருக்குது அது நோய் தொற்று வராமல் வந்து இது வந்து பாதுகாக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு இரத்த சோகை இருக்கும் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இருக்காது அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மருந்து இந்த கீரைன்னு சொல்லலாங்க இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகரித்து உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா இந்த இரத்த சோகை இதெல்லாம் வந்து போயிடும் இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய கீரைங்க இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் சாப்பிடாமல் விட மாட்டீங்க ஏன்னா அவ்வளவு ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமான டேஸ்ட்டு புளிப்புத்தன்மையுடைய கீரை இதோடைய இலைகள் பார்த்தீங்கன்னா அது உள்ள ஃபுல்லாக நீர் சத்து தான் இருக்குது அதனால் பயங்கர ஹீட்டு உடம்பு உள்ளவங்க எல்லாமே வந்து இதை வந்து சாப்பிடலாம் அப்புறம் தொற்று நோய் தோல் நோய் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா அவங்களுக்கு எல்லாரும் வந்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணாக்கா அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும் இந்த கீரை உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போனீங்கன்னாக்கா வாங்கிட்டு வந்து சும்மா இதுக்கு ஒரு பராமரிப்பு எதுவுமே கிடையாது தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் போதும் எடுத்துகிட்டு வந்து மண்ணில் போட்டு விட்டிங்கனாக்கா சாதாரணமாகவே வந்துடும் ஒரு செடி வச்சோம் அப்படின்னாக்கா அதை ஃபுல்லாக பரவி எல்லா இடத்துலையுமே வந்துடுங்க ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு கீரையை பற்றி பார்த்தோம் முதல் கீரை என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிறு பசலை கீரை இது வந்து தரைப்பசலை ரெண்டுமே வந்து பசலை கீரை குடும்பத்து வகையை சார்ந்தது தான் இதில் ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாகவே உள்ளது ஓகே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் வேறு ஒரு செடிகளோடு உங்களுக்கு தெரியாத செடிகளை தெரிய வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி அடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்